வணக்கம். எக்ஸாம் ஸ்டைலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்முடைய தமிழக அரசு வந்து சத்துணவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஒரு வேலைவாய்ப்புக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்குரிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதில் வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த சத்துணவு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரியலூர் அதுக்கப்புறம் கரூர் மாவட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தான் இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்குரிய மொத்த வேலை வாய்ப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா, அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து 490 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரூருக்கு வந்து 422 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தோம்னா 912 வேகன்சிஸ் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் சத்துணவு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நாம் இந்த ரெண்டு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? இப்போ என்ன முதல் வந்து இப்போ அரியலூர் மாவட்டத்திற்குரிய டீட்டெயிலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அரியலூர் மாவட்டத்தில் வந்து மொத்த பணியிடங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ வந்து அதில் வந்து சத்துணவு மையங்கள் ஏற்பட்டுள்ள 143 அமைப்பாளர்கள், அதாவது சத்துணவு அமைப்பாளர்களுக்கு வந்து 143 வேகன்சிஸும், சமையலர்கள் அதாவது குக்குக்கு வந்து 58 வேகன்சிஸும், அதுக்கப்புறம் சமையல் உதவியாளர் அவர்களுக்கு உதவி பண்ணுறவங்க வந்து 289 வேகன்சிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பதவிகளுக்கு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, பெண்கள் மட்டும்தான் இதுக்கு என்ன பண்ணணும், விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அதனால பெண்கள் வந்து இந்த இதை வந்து என்ன பண்ணுங்க, விண்ணப்பிங்க. அதுக்கப்புறம் இந்த விண்ணப்பத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, 22/9/2020 இருந்து 30/9/2020, அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணணும், நீங்கள் அதனுடைய அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பத்தை வந்து என்ன பண்ணிடணும், அந்த சம்மந்தப்பட்ட அலுவலர்களுக்கு என்ன பண்ணிடணும், அனுப்பி வச்சிடணும். ஓகேவா? கடைசி டேட் வந்து 30/9/2020, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நேரில் போய் கொடுக்கலாம், இல்லை தபால் மூலமாகவும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதை அனுப்பலாம். அதை வந்து 30/9/2020 மாலை 5 மணிக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த விண்ணப்பம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், விண்ணப்பத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, என்னென்னலாம் சர்டிஃபிகேட்லாம் அதில் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை அனுப்புங்க. அதுக்கப்புறம் பள்ளி சத்துணவு மைய அமைப்பாளர், அதாவது சத்துணவு மைய அமைப்பாளருக்கான தகுதிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவங்க வந்து பெண் மட்டும்தான் இவங்களுக்கு விண்ணப்பிக்கணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்களுடைய கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா, அதாவது பொது பிரிவினருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும், அதாவது நம்ம ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் எஸ்சி, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து டென்த்து வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? டென்த்து பாஸ் ஆகிருக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். யாருன்னா ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் எஸ்சி, இவங்க ஃபுல்லும் என்ன பண்ணணும், டென்த்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பழங்குடியினர், அதாவது எஸ்டி கேண்டிடேட் வந்து எட்டாப் வந்து நீங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? எஸ்டி கேண்டிடேட் வந்து தேர்ச்சியோ இல்லை தேர்ச்சி பெறாமல் இருந்தால் எட்டாம் வகுப்பில் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்களுடைய வயது வரம்பு, ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1/9/2020 அன்னைக்கு என்ன இருக்கணுமோ 21 வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். யாருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பொதுப்பிரிவு பிரிவினருக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும், ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்களா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் எஸ்சி, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 21 இருக்கணும், வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதே மாதிரி 40 என்ன இருக்கணும், நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 18 பூர்த்தி அடைந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், 40 இருக்கணும். அது போக வந்து விதவைகள், அதுக்கப்புறம் கணவனால் கைவிடப்பட்டோர், அவங்க வந்து 20 அவங்களுக்கு மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 40 இருக்கலாம். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 43 மேலே இருக்கிறது, 43 கீழே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிற தகுதிகள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு தான் பார்க்குறோம், அந்த அப்ளை பண்ணுறது இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், 3 கிலோமீட்டர் தொலைவில் என்ன பண்ணணும், இருக்கணும். ஓகேவா? நியமன பணியிடத்திற்கும் விண்ணப்பதாரர் குடியிருப்புக்கும் அதாவது தூரம் வந்து 3 கிலோமீட்டரில் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் சத்துணவு மைய கணக்குகளை வந்து தனியே வந்து நீங்கள் பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தகுதி பெற்றுக்கணும். அந்த கால்குலேஷன், அந்த கணக்கெல்லாம் வந்து எழுதுறதுக்கும் அதை வந்து நீங்கள் கணக்கு பண்ணுறதுக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து தகுதி பெற்றவங்களாக இருந்தால் மட்டும்தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்து 4% இதை என்ன பண்ணுறாங்க, அனுமதிக்கிறாங்க. இதெல்லாம் யா எதனான்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சத்துணவு அமைப்பாளரை பற்றி பார்த்தோம். அடுத்து சத்துணவு மைய சமையலர், சமைக்கிறவங்க அதாவது குக்குக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதையும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். அவங்களுடைய கல்வி தகுதி என்னன்னு பார்த்தோம்னா, பொதுப்பினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், இல்லை ஃபெயில் ஆகிட்டாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். 8 தேர்ச்சி இல்லைனா தேர்ச்சி பெறாதவர் வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். எஸ்டி கேண்டிடேட் வந்து
என்ன பண்ணணும், எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும், அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து இதுக்கு போடலாம். அதுக்கப்புறம் இதனுடைய ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1/9/2020 அன்னைக்கு என்ன பண்ணணும், புதுப்பினர் பிரிவினருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்கும் 21 வயசு இருக்கணும் மினிமம், மேக்ஸிமம் வந்து 40 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்டிக்கு வந்து 18 மினிமம், 40 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் விதவைகள் கணவனாக கைவிடப்பட்டவர் வந்து மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 40 இருக்கணும், ஓகேவா. அதே மாதிரி இதனுடைய சுற்றளவு தூர சுற்றளவு வந்து என்ன பண்ண இருக்குன்னா, இப்போ நியமன பணியிடத்திற்கும் விண்ணப்பதாரர் அவர் குடியிருக்கிற இடத்துக்கும் 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி சத்துணவு மைய சமையல் உதவியாளர் பதவிக்கான தகுதியில், அதாவது சமையல் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய இதனான்னு பார்த்தோம்னா, இதையும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். அவங்களுடைய கல்வி தகுதி என்னென்னு பார்த்தோம்னா, பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் வந்து 5ஆம் வகுப்பு தேர்ச்சியோ இல்லை ஃபெயில் ஆயிருந்தாவோ, பாஸ் ஆயிருந்தாவோ இல்லை ஃபெயில் ஆயிருந்தாவோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து விண்ணப்பம் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்டி கேண்டிடேட் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அவங்களுடைய வயது வரம்பு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுப்பிரிவினருக்கு வந்து தாழ்த்தப்பட்டோருக்கு வந்து 20 மினிமம் 21 இருக்கணும், மேக்ஸிமம் 40 இருக்கணும். அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து மினிமம் 18, மேக்ஸிமம் 40. அதுக்கப்புறம் விதவை கணவனாக கைவிடுறது வந்து மினிமம் 20, மேக்ஸிமம் வந்து 40 இருக்கணும். அதே மாதிரி இதனுடைய தூர சுற்றளவு என்ன இருக்கணும், விண்ணப்பதாரருக்கும் விண்ணப்பதாரர் குடியிருப்புக்கும் நியமன பணியிடத்திற்கும் 3 கிலோமீட்டர் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கேண்டிடேட்டாக வந்து சூஸ் பண்ணி அதுலேருந்து இன்டர்வியூ வச்சு என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட வந்து சான்றுகள் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சான்றிதழ்லாம் இணைக்கப்படணும் அப்படின்னா, விண்ணப்பத்துடன் சான்றிதழ் நகல் மட்டும் இணைக்க வேண்டும், ஒரிஜினல் அனுப்பிச்சிட கூடாது, அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இருக்குல்ல அதை மட்டும் தான் நீங்கள் இணைக்கணும். அதாவது நேர்முகத் தேர்வு போது என்ன அசல் சான்று வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து காமிக்கணும். என்னென்ன சான்று தான் இணைக்கணும் அப்படின்னா, டிசி, அதாவது நீங்கள் 8th குவாலிஃபிகேஷன்னா 8th டிசி, 5ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கீங்கன்னா 5ஆம் வகுப்பு டிசி. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன கடைசியாக கொடுத்த டிசி இருக்கோ அந்த டிசியை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம், டிசி வைக்கணும். அதுக்கப்புறம் கல்வி தகுதி, அந்த உடைய சர்டிஃபிகேட் வச்சுருப்போம்ல, நம்முடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்ல, அதை இணைக்கணும். இல்லைனா மதிப்பெண் சான்றிதழ் அது இருந்துச்சுன்னா இணைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதனுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க அந்த சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் நகல். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ் இணைக்கணும். அதுக்கப்புறம் இந்த விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டிருப்பாங்களே அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சர்டிஃபிகேட் என்ன பண்ணும், அந்த இணைச்சு அனுப்பணும், ஓகேவா. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்குரிய சர்டிஃபிகேட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் இணைக்கணும், ஓகேவா. இந்த PDF வந்து லிங்க்கு வந்தது டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுப்போம், நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னு நல்லா செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் அரியலூரில் போடப்பட்டதான அந்த போஸ்டிங்குரிய. இப்போ பார்க்க போகிறது வந்து கரூரோட நோட்டிஃபிகேஷன். கரூரில் வந்து புரட்சி தலைவர் MGR சத்துணவு திட்டத்தில் பள்ளி சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சமையல் உதவியாளர் இவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மொத்தம் வந்து சத்துணவு அமைப்பாளர்களுக்கு வந்து 158 வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, சமையல் உதவியாளருக்கு வந்து 224 வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இந்த பணியிடங்களை வந்து நிரப்புவதற்காக தான் என்ன பண்ணுறாங்க, விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா, அமைப்பாளர் சத்துணவு அமைப்பாளருடைய கல்வி தகுதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், 10ஆம் வகுப்பு கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுக்கணும், அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எஸ்டி கேண்டிடேட் பழங்குடியினர் வந்து 8ஆப் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சி அதுக்கப்புறம் BC அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி இருப்பாங்க, அவங்க வந்து 10ஆம் வகுப்பு கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுக்கணும். பழங்குடியினர் எஸ்டி கேண்டிடேட் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லைனா தேர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்களுடைய வயது வரம்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுப்பிரிவினர் அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்டோருக்கு வந்து மினிமம் வந்து 21 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 40 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து மினிமம் 18, மேக்ஸிமம் 40. அதுக்கப்புறம் விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் வந்து மினிமம் 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 40 வயசு இருக்கணும். மாற்றுத்திறனாளிக்கு வந்து மேக்ஸிமம் வயசாக 43க்குள்ளே இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து சமையல் உதவியாளர், அதாவது அந்த குக் பண்ணுறவங்களுக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்களே அவங்களுக்குரிய கல்வி தகுதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுப்பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் வந்து 5ஆம் வகுப்பு தேர்ச்சியோ இல்லை தேர்ச்சி இல்லாமல் இருந்தால், பாஸோ இல்லை ஃபெயிலோ இருந்தால் என்ன பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பழங்குடியினர், அதாவது எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சா போதும், அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களுடைய வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா, போனது சொன்ன மாதிரி தான், பொதுப்பிரிவினர் தாழ்த்தப்பட்டோருக்கு வந்து 21 வயசு என்ன பண்ணியிருக்கணும், பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், மினிமம் 25, மேக்ஸிமம் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்டிக்கு வந்து மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 40. விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் மினிமம் 20, மேக்ஸிமம் வந்து 40 வயசுக்கு இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த முன்னுரிமை தரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, முன்னுரிமை தரத்துக்கு வந்து இந்த விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டோர் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அதை ஆதரவு சான்றாக பண்ணணும், என்ன பண்ணணும், அதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அனுப்பணும்.
அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ், கல்வி தகுதிக்குரிய அந்த மதிப்பெண் சான்றிதழ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணும், நீங்க அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க விண்ணப்பம் பண்றவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நியமன இடத்திற்கு, இப்ப கரூர்ல இருக்கீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அதுல இருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்களை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துக்கு 3 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணி உங்களை வந்து பணியை வந்து தருவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, கரூர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே அரியலூர்ல பார்த்தோம், அரியலூர்ல இருக்கவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கரூர்ல இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இதனுடைய இதை வந்து தேதியை வந்து எப்படி கணக்கிடுறாங்க, அதாவது வயது வரம்பு தேதி எப்படி கணக்கிடுறாங்கன்னு பார்த்தோம்னா, 31/8/2020 படி என்ன பண்ணணும், அந்த 20 வயசு இருக்கணும், 21 வயசு இருக்கணும் சொல்றாங்களா, அதன்படி கணக்கிடுவாங்க. ஓகேவா? இந்த இதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சம்மந்தப்பட்ட அந்த ஊராட்சி அலுவலகம் இருக்குல்ல அந்த இடத்துல கிடைக்கும். சில வெளியில் உள்ள அந்த ஜெராக்ஸ் ஷாப்பில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷன்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைச்சிரும். இந்த அரியலூருக்கும் கிடைக்கும், இந்த கரூருக்கும் கிடைக்கும். நீங்கள் அதை ஃபில் பண்ணி என்னென்ன இதெல்லாம் வந்து நீங்கள் இணைக்கணுமோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இணைச்சு அந்த கடைசி டேட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், நீங்கள் அந்த 30/9/2020 என்ன பண்ணணும், நீங்கள் மாலை 5 மணிக்குள்ளே கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க இது ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் இந்த டீட்டெயில், அதாவது இதனுடைய PDF ஃபைலை வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த PDF டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு இந்த ஜாப்ஸில் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இதே போல் வேறு அப்டேட்டும் நிறையா ஜாப் டேஸும் கண்டினியூஸாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால் தொடர்ந்து எக்ஸாம் டேடி தமிழ் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.